கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நலமடைந்து இல்லம் திரும்பியதை அடுத்து சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுநாகாத்தம்மன் ஆலய அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பூரண நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இதையொட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுநாகாத்தம்மன் ஆலய அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு புடவை சாற்றுதல் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. 129 வட்ட செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் தினகர் ஆலோசனையின் பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விருகை பகுதி செயலாளர் லட்சுமணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் பகுதி பொருளாளர் கண்ணன், வட்ட செயலாளர்கள் முரளி, கிருஷ்ணன், முத்து, சீனிவாசன், சுகுமார், விஜயமணி, வட்ட அவைத்தலைவர் சுரேஷ், வட்ட பொருளாளர் போர்வெல் கண்ணன், மாவட்ட கழக நிர்வாகிகள் பழனிவேல், குமார், முருகன், பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.